இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் தொழுகையில் ஏற்படும் வஸ்வாஸ் தேவையற்ற எண்ணங்களை வெற்றி கொள்வது எப்படி தொழுகையிலும் அதற்கு வெளியிலும் தீய எண்ணங்களும் மோசமான மன ஊசலாட்டங்களும் ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படும் நிச்சயமாக இவை ஷைத்தானால் ஏற்படுத்தப்படுகிறது அவன் எப்போதும் ஒரு முஸ்லிமை வழிகெடுப்பதிலும் நன்மையான காரியங்களிலிருந்து அவனை தூரப்படுத்துவதிலும் குறியாக இருப்பான் அல்லாவின் பேரருளால் ஓர் அடியான் இப்படிப்பட்ட மன ஊசலாட்டங்களால் தண்டிக்கப்படுவதில்லை அவன் அதை பேசாமலும் செயல்படுத்தாமலும் இருக்கும் வரை குற்றமில்லை நபிசல்லாஹு செல்லம் அவர்கள் கூறினார்கள் நிச்சயமாக அல்லாஹ் என் சமூகத்திற்கு மன ஊசலாட்டங்களை அதை அவர்கள் பேசாதவரை அல்லது செயற்படுத்தாதவரை மன்னித்து விட்டான் சிலவேளை ஷெய்தான் அல்லாஹ் அவனுடைய தூதர் அவனுடைய மார்க்கம் சம்பந்தமான எந்த ஒரு முஸ்லிமும் பொருந்தி கொள்ளாத மிக மோசமான எண்ணங்களை தோற்றுவிப்பான் உடனே அதிலிருந்து தூரமாகி அதை வருத்தொதுக்குவது சரியான ஈமான் உள்ளது என்பதற்கு அடையாளமாகும் நபித்தோழர்கள் சிலர் நபி நபிசல்லாஹூ அலிஹிவசல்லம் அவர்களிடம் வந்து அல்லாவின் தூதரே எமது மனதில் சொல்வதற்கு மிகவும் ஆபத்தான எண்ணங்கள் தோன்றுகின்றன என முறையிட்டனர் அதற்கு அப்படி நீங்கள் உணர்கிறீர்களா என்று கேட்க ஆம் என்று பதிலளித்தனர் அப்போது நபியவர்கள் அதுதான் ஈமானில் மிக தெளிவானது என பதிலளித்தார்கள் எனவே ஒரு முஸ்லிம் இதுபோன்ற மன ஊசலாட்டங்களை அலட்சியப்படுத்தி தட்டிவிட வேண்டும் மாறாக அதை பின்தொடர்ந்தால் குற்றவாளியாக நேரிடும் ஷெய்தான் ஏற்படுத்தும் மன ஊசலாட்டங்களை பின்வரும் அம்சங்களால் தடுக்க முடியும் ஒன்று குர்ஆன் காலை மாலை திக்கர்களை தொடராக ஓதி வருதல் வழிபாடுகள் மூலம் ஈமானை பலப்படுத்தல் பாவங்களிலிருந்து தூரமாக இருத்தல் நான்கு மார்க்கக் கல்வியை தேட முயற்சித்தல் ஒரு வணக்கசாலியை விட மார்க் அறிஞர் ஷேத்தானுக்கு மிகவும் சவாலானவர் ஐந்து அடிக்கடி அல்லாவை கொண்டும் அவனுடைய தூதரை கொண்டும் நான் ஈமான் கொண்டேன் என்று நபி கொள்ளல் அழகுவ செல்லம் அவர்கள் கூறியதாக அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் உங்களில் ஒருவரிடம் ஷேத்தான் வந்து உன்னை படைத்தது யார் என்று கேட்பான் அவர் அல்லாஹ் என்று கூறுவார் அல்லாவை படைத்தது யார் என்று கேட்பான் இப்படி யாருக்காவது நடந்தால் அவர் அல்லாவையும் அவன் தூதரையும் ஈமான் கொண்டேன் என்று கூறிவிடட்டும் அதனால் அந்த எண்ணம் நீங்கிவிடும் இப்படிப்பட்ட வஸ்வாஸ் தொழுகையில் ஏற்பட்டால் ஷைத்தானிடமிருந்து அல்லாவிடம் பாதுகாப்பு கோர வேண்டும் அத்துடன் மூன்று முறை இடது புறம் துப்ப வேண்டும் நபி சொல்லாஹூ அலி செல்லும் அவர்களிடம் ஒருவர் வந்து அல்லாவின் தூதரே ஷெய்தான் என் தொழுகையையும் ஓதலையும் குழப்பி விடுகிறான் என முறையிட நபி சொல்லாஹு அலி செல்லும் அவர்கள் கூறினார்கள் அப்படி செய்வது தான் அவனுக்கு ஹின்சப் என்று அழைக்கப்படும் அப்படி நீ உணர்ந்தால் அல்லாவிடம் பாதுகாப்பு தேடி பின்னர் மூன்று முறை இடதுபுறம் துப்பிவிடு என கூறினார்கள் அந்த நபித்தோழர் கூறினார் நான் அதை செய்து வந்தேன் என்னை விட்டும் அந்த ஊசலாட்டங்கள் நீங்கிப் போனது